ஜல்லிக்கட்டு, நெடுவாசல், ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் எரிவாயு, கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயு, கதிராமங்கலம், உண்மை நிலவரம் ஒரு பார்வை. கதிராமங்கலம், 2000 மக்கள் வாழ்ற ஒரு அழகிய பூமி இல்ல, இன்னைக்கு வாழ தகுதி இல்லாத ஒரு பூமி. காரணம் ONGC. 15 வருஷத்துக்கு முன்னாடி கச்சா எண்ணெய் எடுக்கிறேன் அப்படின்ற ஒரு பேர்ல அந்த ஊருக்குள்ள நுழைஞ்சாங்க. அரசுக்கு அவங்க கொடுத்த உத்தரவாதம், நிலம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி திரும்ப போகும்போது ஒப்படைக்கப்படும் அப்படின்றது அந்த வாக்குறுதி. ஆனா இன்னைக்கு நிலத்தடி நீர் முழுமையா மாசடைஞ்சு விவசாயம் பண்ண முடியல, மக்கள் இல்ல ஆடு மாடு கூட அந்த குடி தண்ணீரை குடிக்க முடியாத நிலை. இது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம், ஊடகங்கள் கதிராமங்கலத்தை மட்டும்தான் நம்ம காமிச்சிருக்காங்க. ஆனா அதையெல்லாம் தாண்டி கதிராமங்கலத்தை சுத்தி கிடக்கிற 11 இடங்கள்ல இந்த மாதிரி திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டிருக்கு. இத நமக்கு எந்த ஊடகமும் சொல்லவே கிடையாது. ஆமா, கதிராமங்கலத்தோட நிலத்தடி நீர் முழுசா பாழடைஞ்சிருச்சு. இது கதிராமங்கலத்துல மட்டும் கிடையாது, இந்த மாதிரி எண்ணற்ற இடங்கள்ல கார்பரேட் நிறுவனங்கள் இந்த மாதிரிதான் ரிசோர்ஸ பாழ்படுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த நிலத்தடி நீரை மறுசீரமைப்பு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயம் இப்போது அதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி செய்யறவங்களுக்கு எந்த தண்டனையும் கிடையாது, தண்டனை பயமும் கிடையாது. ஆனா இந்த மாதிரி இன்னொரு நாட்டுல செஞ்சிருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும் தெரியுமா? ஒரு சின்ன உதாரணம், பிரிட்டிஷ் பெட்ரோலியம் நிறுவனம் அமெரிக்காவோட கடற்பகுதியில எண்ணெய் கசிவு செய்த போது அந்த அரசு பிரிட்டிஷ் பெட்ரோலியம் நிறுவனத்திற்கு கொடுத்த அபராதம் மட்டும் 134,000 கோடி. ஆனா இங்க நம்ம அரசு ரத்தா கம்பளம் விரிச்சு இன்னும் பல திட்டங்களை கொண்டு வா அப்படின்னு இந்த கார்பரேட் நிறுவனங்களும் வரவேற்குது. இது மக்களுக்கான அரசு இல்ல, மக்கள் விரோத செயல். மத்திய அரசும் மாநில அரசும் மாத்தி மாத்தி மக்கள் கிட்ட ஒரே பொய்யை சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன பொய் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மக்களை கேட்காம எந்த திட்டமும் செயல்படுத்தப்பட மாட்டாது அப்படின்றது. ஆனா உண்மை நிலவரம் அதுதானா? மக்களை கேட்டுதான் எல்லா திட்டங்களும் செயல்படுத்துறாங்களா? இது அப்பட்டமான பொய். ஒரு சின்ன புள்ளி விவரம், கடைசி 5 ஆண்டுகள்ல ONGC நிறுவனம் அவங்க 31 இடங்கள்ல வந்து என்ன இயற்கை எரிவாயு அடிச்சிருக்காங்க. அந்த 31 இடங்கள்ல அவங்க எடுக்கக்கூடிய அந்த விஷயங்களுக்காக அரசுக்கு வரியா ராயல்ட்டியா கட்டின பணம் மட்டும் 2000 கோடிகள். இந்த 2000 கோடிகளை வச்சு தமிழக அரசு அந்த கிராமங்களை இந்தியாவின் 300 கிராமங்களா மாத்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த கிராமங்களுக்கு தமிழக அரசு செலவு செய்த பணம் 10 பைசா கூட கிடையாது. இதெல்லாம் சொல்றதால நாங்க வந்து வளர்ச்சிக்கு எதிரான ஒரு கட்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயம் கிடையாது. வளர்ச்சி ஒரு தேசத்துக்கு மிக மிக அவசியம். ஆனா அது மக்களை அழிச்சு இல்லை, மக்களை பாட வச்சு. இந்த எரிவாயு சார்ந்த பிரச்சனைகளை தமிழ்நாடு இளைஞர் கட்சி 2 கோணத்துல பாக்குது. முதலாவது, ஏற்கனவே அமல் இருக்கக்கூடிய திட்டங்கள், அந்த திட்டங்களால ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள். இரண்டாவது, இனி வரும் நாட்கள்ல வரப்போற புது திட்டங்கள், அதற்கான வழிமுறைகள். இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதுவரைக்கும் இந்த அரசோ இல்ல அந்த கார்பரேட் நிறுவனங்களோ ஏதாவது ஒரு எழுப்பீடு கொடுத்திருப்பாங்களான்னு பார்த்தோம்னா நிச்சயம் கிடையாது. இதுவரைக்கும் இந்த திட்டங்கள்ல இருந்து வந்திருக்கூடிய ராயல்ட்டி மற்றும் வழிப்பணத்தை எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து இந்த மக்களுக்கு சரிசமா பங்கிட்டு கொடுத்தாலே குடும்பத்துக்கு குறைந்தபட்சம் 50 லட்சம் ரூபாய் வரும். இதுவும் நல்ல ஒரு முயற்சி தானே. இதனோட சேர்த்து இந்த மாதிரி டெல்டா மாவட்டங்கள்ல கூட ஏகப்பட்ட லட்சக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் அரசிடம் புறம்போக்கா இருக்கு. பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அரசு குறைந்தபட்சம் 4 ஏக்கரை பிரிச்சு கொடுக்கலாமே. விவசாயிக்கு விவசாய தோட்டம் என்னங்க தெரியும்? அந்த இடத்தை பொன் விளையும் பூமியா மாத்துவான், விவசாயம் தழைக்கும். இதுவரைக்கும் அழுகிட்டு இருந்த விவசாய முகத்துல ஒரு சிரிப்பை பாக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன மாதிரி நிவாரணம் அப்படின்றத தெளிவா பார்த்தோம். இனி இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட போற பகுதிகளில் என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுதான் தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் தீர்வு. அதாவது நிலம் கையகப்படுத்தும் சட்டத்தின் மறுசீரமைப்பு. இந்த நிலம் கையகப்படுத்தும் சட்டம் வந்து ஒரு சின்ன உதாரணம், ஒரு தங்க நாற்கரகம் திட்டம்னு சொல்லிட்டு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு ரோடு போடுறாங்க. அப்படி போடும்போது லட்சக்கணக்கான விவசாய நிலங்கள் வந்து அங்கு ரோடு எக்ஸ்டென்ஷனுக்கு தேவைப்படுது. அப்ப அந்த எல்லா விவசாயிக்கும் வந்து அரசாங்கம் காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க இல்லையா? ஆனா இந்த மாதிரி இயற்கை எரிவாயு என்ன எடுக்கும் திட்டங்கள்ல ஒரு சின்ன பகுதி, ஒரு 3 ஏக்கர் மட்டும் லீஸ்ல எடுத்துட்டு கிட்டத்தட்ட 3000 ஏக்கர்கள் வந்து பாழ நிலங்களை மாத்திடுறாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ் வந்து தெளிவா குறிப்பிட்டு எப்படி திட்டம் இருக்குன்னு சொல்றதுக்காக தான் இந்த நிலம் கையகப்படுத்தும் மறுசீரமைப்பு சட்ட வரைவு. இதுல சில முக்கியமான புள்ளிகள் என்ன அப்படின்றது பார்க்கலாம். விவசாய நிலங்கள்ல இந்த திட்டங்கள் நிச்சயமா வந்து செயல்படுத்தப்படக்கூடாது. அடுத்தது, அப்படி செயல்படுத்தும் அப்படின்னா கூட 75% வாக்களிக்கக்கூடிய மக்களின் அந்த கிராமம் அந்த பகுதி சார்ந்த மக்களின் ஒப்புதல் இல்லாம இது செய்யப்படக்கூடாது. இதெல்லாம் தாண்டி பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுல முதல்ல இருக்க பப்ளிக் அப்படின்ற ஒரு வார்த்தையை மாத்திட்டு பீப்புள் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு மாத்த போறோம். ஸோ எந்த கம்பெனி அந்த என்ன எடுக்க போதோ அந்த திட்டத்தின் லாபம் அந்த பகுதி சார்ந்த மக்களுக்கு 30% பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும்.
அது மட்டும் இல்லாம அந்த ப்ராஜெக்ட்ல என்ன ராயல்டி டாக்ஸ் அரசாங்கத்துக்கு போதோ அதில் பாதி பணம் அந்த கிராமத்துக்கு திருப்பி அளிக்கப்பட வேண்டும். திரும்பவும் சொல்றோம், வளர்ச்சிக்கு எதிரான ஆட்கள் நாங்கள் கிடையாது. எந்த வளர்ச்சியும் மக்களை வளர்ச்சி அடைய செஞ்சு வளரமே தவிர மக்களை அழிச்சு கிடையாது. நடவடிக்கையா கதிரா மாவட்டத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட நிலத்தடி நீர் லேப் டெஸ்ட் கொடுத்து அவர் ரிப்போர்ட் வாங்கி வச்சிருக்கோம். அந்த நிலத்தடி நீர் எந்த விதமான பயன்பாட்டுக்கும் உகந்தது இல்லைன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. அந்த ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டு நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கக்கூடிய சட்ட வரைவும் எடுத்துக்கிட்டு கதிராமங்கலத்து மக்களை நேரில் போய் சந்திக்க போறோம். அதோட சேர்த்து ஒரு பெரிய பிரஸ் ரிப்போர்ட்டுக்கும் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். இது ஆரம்பத்துல இருந்தே முன்னெடுத்து செஞ்சுட்டு இருக்கக்கூடிய காமேஷன் அதை பத்தி டீட்டெயிலா சொல்லுவார். வணக்கம். சில நாட்களா பேஸ்புக்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம கட்சி சார்பாக கதிராமங்கலத்தோட ஸ்டாண்ட் என்ன, உங்க ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு கேட்டுட்டே இருந்தாங்க. பதில் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. தமிழ்நாடு இளைஞர் கட்சி சும்மா போனோம், ஒரு நாள் ப்ரொட்டஸ்ட் பண்ணோம், ஒரு செல்ஃபி எடுத்து போட்டோம், அதை தான் பண்றோம், நாங்களும் எதிர்ப்போம் அப்படின்னு சொல்ற கட்சி இல்லைங்க. இது கண்டிப்பாக ஒரு மாற்றத்துக்கான கட்சி, தீர்வை நோக்கி பயணிக்கிற கட்சி. இப்ப அடுத்த கட்ட தீர்வா அதுதான் இந்த கையெழுத்து இயக்கம். ஒரு சட்ட வரவு கொண்டு வந்துட்டு இருக்கோம். இந்த சட்ட வரவோட அழுத்தம் வேணும் அப்படின்னா இந்த 10 லட்சம் கையெழுத்து கண்டிப்பாக தேவை. உங்களோட கையெழுத்தும் உங்க சப்போர்ட்டும் தான் அந்த இடத்துல அழுத்தமே கொடுக்க போகுது சட்டசபையில இந்த மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் மாற்றம் நினைக்காதீங்க, மொத்த இந்தியாவுக்குமே இது ஒரு மிகப்பெரிய மாற்றமா அமைய போகுது. தமிழ்நாடு முன்னோடியா இருக்க போகுது. அதை தான் இந்த இளைஞர்கள் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். கலாச்சாரத்தை காப்பாற்றுறதுக்காக அவ்வளவு போராடணும் நம்ம, இது வாழ்க்கைங்க. அவ்வளவு ஈஸியா விட்டுற மாட்டோம். போராடி கண்டிப்பாக ஜெயிப்போம். இனி ஒரு விதி செய்வோம்.